பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேறி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பேசு சேனலில் டிஎன்பிஎஸ்சி சீரீஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு முன்னாடி கம்யூனல் ரேங்க் வைஸ் பார்த்துருந்தோம், விஏஓக்கும் ஜேஏக்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாப் நேச்சர் பற்றி பார்த்துருந்தோம், ஒரு சில ஜாப் நேச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சில என்னென்னலாம் ஜாப்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பற்றி நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ரேங்க் வைஸ் எப்படியோ இங்கே பிரிப்பாங்க அப்படிங்கிற ஷெடியூல் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது வந்து ரேங்க் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கண்டென்ட்டு, 9351 போஸ்ட்டு இருந்தது, அதை வந்து 11280 போஸ்ட்டாக மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? இதாக வந்து ஃபஸ்ட்டு பேசிக், ஓகேங்களா? அடுத்தது ரிசர்வேஷன் பார்க்கலாம், ஓகேங்களா? 69% இடஒதுக்கீட்டில் தான் இது வந்து நடக்குது, ஓகேங்களா? 69% இடஒதுக்கீட்டில் நடக்குது. இதில் வந்து ஓசி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி கம்யூனல் வைஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஏற்கனவே ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தேன், என்னென்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது கேஸ்ட் வைஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்சிஏ அதாவது எஸ்சிஏ வந்து உட்பிரிவில் வந்துடும், அந்த 18%ல் உட்பிரிவில் இந்த 3% வந்துடும். எஸ்சிஏவுக்கு வந்து 3%, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு 1%, பிசிஎம்க்கு 3.5%, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4%, ஓகேங்களா? அதாவது பிஹெச்னா ஹேண்டிகேப்ஸ், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு வந்து இவங்களுக்கு வந்து 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கணும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை எடுப்பாங்க, கம்யூனல் ரேங்க் எடுப்பாங்களா இல்லை ஓவரால் ரேங்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் ஃபஸ்ட்டு அந்த ஷெடியூல் போட்டுக்காங்க, ஃபஸ்ட்டு டேபிள் மாதிரி போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க. அந்த கம்யூனல் ரேங்க்கில் ஒன்றே நீங்கள் வந்து இப்போ உமனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உமனுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ், 30% இடஒதுக்கீடு, அந்த 30% கீழே வந்துடுமா? ஒரு 100% இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? 100 போஸ்டிங் வச்சுக்கோங்க, 100 போஸ்டிங் இருக்குது, ஓவரால் ரேங்க் 100 போஸ்டிங், ஓகேங்களா? அதில் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்துருச்சு, அதில் 100 போஸ்டிங் வந்துருச்சு ஓவராலில், ஓகேங்களா? அடுத்து கம்யூனல், கம்யூனலில் உங்களுக்கு இந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓசி அந்த மாதிரி ஏதாவது ஓசி பிசி எம்பிசி ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் எடுத்துவாங்க, அந்த பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஒரு அதில் வந்து ஒரு 50% அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், 50% ஒரு கேஸ்ட்டுக்கு வந்துடுது அப்படின்னா அந்த கேஸ்ட்டில் அடுத்தது உமன்ஸுக்கு பார்ப்பாங்க. அந்த கேஸ்ட்டில் பார்த்துட்டு உமனுக்கு எவ்வளோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஒரு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு, உமனுக்கு எவ்வளோ 30%, அந்த 30% பார்ப்பாங்க, அதில் எவ்வளோ இருக்குது, 50%-30% எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே அடுத்தது 50%-30% 15%னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்தது அந்த 15 பேத்தில் அடுத்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உமனில் விடோஸ்க்கு எவ்வளோ, 10%, ஓகேங்களா? அந்த 10% அதிலேருந்து எடுப்பாங்க, அதாவது 15%-10% அதுலேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? அப்படி பார்க்குற மாதிரி தான் பிஹெச்சுக்கும், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு 4% எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அதுவும் இப்படி தான் எடுப்பாங்க. எப்படின்னா இந்த விடோஸ்க்கு இப்போ 10% பார்க்குறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்புக்கும் பார்ப்பாங்க, ஓகேங்களா? இது வந்து எடுக்கிற ஷெட்யூல், ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேட்டகரி வைஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? பொது பிரிவு ஒரு 100 போஸ்டிங்கில் 31% அப்படின்னா 31 பேர், ஓகேங்களா? ஒரு ஓசிக்கு இப்போ 100 போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 100 போஸ்டிங்க்கு 31% ஓசிக்கு 31%ங்கும்போது 31 பேர் அப்படின்னு எடுத்துலாம். உப்பிரிவுனா என்னது, இந்த பொது பிரிவுனா என்னது, எல்லா கேஸ்ட்டும் உள்ளே போகிறோம், அதாவது எங்களுக்கு வந்து கீழே நம்ம கம்யூனல் கிடைக்கனால உப்பிரிவு வழியாக உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி உப்பிரிவு தான் ஃபில் பண்ணுவாங்க, இந்த பொது பிரிவு தான் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம வேறு கேஸ்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம இதில் ஓசியில் வந்து உள்ளே போந்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பிசி, பிசியில் வந்து 26.5%, ஓகேங்களா? 26.5%னா 26.5 மெம்பர்ஸ், அதில் பர்சன்டேஜில் சும்மா சொல்கிறேன், ஒரு 100 பேரில் அப்படி இருந்தால் அவ்வளோ உள்ளே போந்துவோம், ஓகேங்களா? அதில் வந்து உமனுக்கு 30% வந்துடும், எப்பயுமே உமன்ஸுக்கு 30% இருந்தனால அதுக்கு 30% வந்துடும். அடுத்து எம்பிசி, எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீரியட்டையும் அதிலே வந்துடும், அந்த 20% அதே மாதிரி உள்ளக்கிறது கம்யூனல் ரேங்க்கில் உமன்ஸுக்கு இத்தனை, அந்த உமனில் விடோஸுக்கு இத்தனை, அப்படி இல்லைனா கம்யூனல் ரேங்க்கில் பிஹெச்சிக்கு இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி பீரியட் எல்லாம் பிரிஞ்சு போயிடும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி, பிசியில் 3.5%, அதாவது இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர், 1000 பேர்னா 40 பேர் அப்படி எடுக்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி உள்ள வந்து பிசியில் 3.5% எடுத்துக்குவாங்க. அடுத்து எஸ்சியில் 18%, இந்த எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உட்பிரிவு, அதாவது அந்த 18% எஸ்சிஏ உள்ளே வந்துடுறாங்க. அந்த 18லேயே 3% வந்து எஸ்சிஏவுக்கு. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, எஸ்சிஏவுக்கு 3%, அதை சேர்த்து தான் அந்த 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%, அதாவது 100ல் 1% வந்து எஸ்சிக்கு கொடுத்து எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20%, அது தனியாக வந்துருது. பிஎஸ்டிஎம்க்கு 20% கொடுத்துருக்காங்க. அந்த பிஹெச்சி வந்து சொல்லியிருந்து பார்த்தீங்களா 4%, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்புக்கு 4% அப்படின்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா. அந்த 4%ல் 1% வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. அந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்பில் 4%ல் 1% வந்து பிளைண்ட்டு வந்துடுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஸ்ட், இது வந்து ஓவரால் ரேங்க்கில் ஒரு விஏஓக்கு 1500 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1500 பேர் கிடச்சா உங்களுக்கு விஏஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பிசி கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 தேவைப்படும். ஓகேங்களா. பிசி கம்யூனலில் 300 ரேங்க் பக்கமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் 1500, ஓவரால 1500, கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 300 இருந்தால் நீங்கள் விஏஓக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருந்தால் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 இருந்தால் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசி உட்பிரிவு நம்ம வந்து இதில் இல்லாத நம்ம அதில் போய் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த கேஸ்ட்லாம் இல்லாத நம்ம உள்ளே போய் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரோஸ்டர் முறை, அதாவது ரோஸ்டர் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள், டிஎன்பிஐசி மாறுபாடுகள் எப்போ வேணாலும் ஏற்படலாம். இந்த பர்சன்டேஜும் எப்போ வேணாலும் மாறலாம். பர்சன்டேஜ் மாறது வந்து கவர்மெண்ட் இடஒதுக்கீடு. ஸோ இந்த எடுக்கிற முறைகள் மாறலாம். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ போஸ்டிங் தான் இல்லை, நாங்கள் இன்னொரு 50 போஸ்டிங் 100 போஸ்டிங் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ரோஸ்டர் முறைங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1500 விஏஓ வந்து விட்டலாம், வித்தவுட் விஏஓ எடுத்துக்கலாம். இதில் வந்து ஜேஏவுக்கு ஒரு 5500 போஸ்டிங் எடுக்கிறோம், 5500 ரேங்க் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவரால், ஓகேங்களா, ஓவரால் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 2500 இருந்தால் ஓசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓசி அப்படின்றது எல்லா பொதுப்பிரிவு, மற்ற கேஸில் இல்லாததும் இதில் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து 2500 இருந்தால் உள்ளே வரலாம். இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 1765, 31%, ஒரு 2500 இருந்தால் ஓசிக்கு வந்து 31%னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும், 1765 வந்து உள்ளே போகலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிசி, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், குத்து மதிப்பு தான், இது வந்து ஒரு ஃபுல் மெத்தடே கிடையாது, இது வந்து ஒரு குத்து மதிப்பான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிசிக்கு ஒரு 2000 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் வந்து 26.5% கிட்டத்தட்ட 1458 பக்கமாக வருது, கிட்டத்தட்ட 1400 சில்லரை வருது. இந்த 1400 சில்லரை வந்து உள்ளே இருக்கிறது எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பிசியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது எம்பிசி, எம்பிசியில் 1400 வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து எப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஏக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஜேஏ பில் கலெக்டர் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து டெக்னிக்கல் சைடு வந்து அடுத்து போகலாம், அதாவது டைப்பிஸ்ட் எனவுக்கு அடுத்து போகலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துல ஒரு தடவை. அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 இருந்தால் நம்ம வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 1200 18% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990 பக்கமாக கொடுத்துருக்காங்க, 990 பக்கமாக வந்து 18% வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்தால், அதாவது எஸ்சிஏங்கிறது வந்து உட்பிரிவு தானே, அதோட 18% உட்பிரிவு தானே, எஸ்சியோட உட்பிரிவு தான் எஸ்சிஏ, அதனால் 60 கம்மியாக தெரியலாம். அதில் வந்து உங்களுக்கு 1200 இருக்குது, அந்த 1200 60 தான் இந்த எஸ்சி எஸ்சிஏ. ஓகேங்களா. அடுத்து எஸ்டி, எஸ்டிக்கு வந்து 60, அது வந்து 1% தான், 55 சீட்டு பக்கமாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து பிசிஎம் 230, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 193 பக்கமாக வரும் இடஒதுக்கீடு, அதில் 3.5% வந்து கம்யூனல் வைஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா. அடுத்து பிஹெச் 250, 220 பக்கமாக வரும், அதுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, இது வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300, 1300 1232, இது வந்து 31% இவ்வளோ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிசி, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 1150, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1054 26.5% வந்து டைப்பிசிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, எம்பிசி 800 சொல்லியிருக்காங்க, அதில் 795 பக்கமாக வரும், 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கும் 800 சொல்லியிருக்காங்க, அதில் 716 பக்கமாக வரும், 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏவுக்கு வந்து 60, அந்த எஸ்சிஏ வந்து எஸ்சிக்கு கீழே தான் வருது, அதாவது 18% உட்பிரிவில் வருது. ஸோ அதுக்கு வந்து 21 சீட்டு பக்கமாக வரும், அதுக்கு வந்து 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 50, அதில் 40 பக்கமாக எடுக்கலாம், 1% தான்.
பிசிஎம்க்கு வந்து 150 பக்கமாக வரும், அதில் வந்து 135 3.5%, அடுத்து ஃபிசிக்கல் ஏரியாஃப் 180 220 பக்கமாக இது வரும், அடுத்து 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்ல இருந்து அடுத்து கம்யூனல் ரேங்க்கு, அந்த கம்யூனல் ரேங்க்குக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஜெண்டர், ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க், அடுத்து கம்யூனல் ரேங்க், அடுத்து ஜெண்டர், உங்களுக்கு மெயிலாக ஃபீமேலாக பார்ப்பாங்க. அடுத்து அந்த ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அடுத்து உமனாக இருந்தீங்கன்னா உள்ள உட்பிரிவு விடோவா அப்படின்னு பார்ப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு இது கணவாள் கைவிடப்பட்டவர் விடோ ரெண்டுமே இது கொடுத்துருவாங்க, அது ஒரு ரெண்டு ஒன்று தான். ஸோ அது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதே அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெண்டர் பார்த்துட்டு, ஜெண்டருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பார்ப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாட்டி முன்னாடி வந்துடும், உங்களுக்கு எந்த பீரியாட்டியில் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% பீரியாட்டி, அந்த 4% ஒரு 1% பிளைட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, இதுதான் இதோட ஷெடியூல்டோட மெத்தட். ஓகேங்களா, இது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோஸ் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், வேலை முடிஞ்சால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றின மேலும் தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80% சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து கீழே சென்ட் பண்ணலாம், நான் இதுக்கு வேணால் தனியாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன், உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ உங்களோட சந்தேகங்கள் கீழே கமெண்ட்ல தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தால் தான் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், அவேர்னஸ் ஏற்படும், இதை பற்றின பயங்களும் போகும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கத்தில் வரும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.